அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்க எல்லாருக்கும்? ஹாய் ஹாய் ஹாய், நான் பேசுறது கேக்குதா? ஹாய், ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஓகே, வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு லைவ். இது வந்து இப்போ நாங்கள் வர பிளாட்ஃபார்ம் வந்து ஓஎம்ஜி. இது வந்து அக்டோபர் மாதம் வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிற ஒரு ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷன். ஸோ இந்த ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஆர்ஜேஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 60 to 70 ஆர்ஜேஸ் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆன் திஸ் இன்ஸ்டாகிராம். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் கூடிய விரைவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் நான், சரண் அண்ட் வெங்கட் பிரபு மூணு பேரும் இணைஞ்சி ஒரு சின்னதாக, நாங்கள் எல்லோரும் பார்ட் 3 கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது பார்ட் 3 அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரண் ஜாயின் பண்ண போகிறாப்புல, அண்ட் தென் வெங்கட் பிரபு வந்துடுவார். ஸோ லெட் சி வெதர். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஸ்ரீ ஸ்ரீலேகா, நிறைய பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சரண் அண்ட் வெங்கட் பிரபு டு ஜாயின். ஒன்ஸ் தே ஆர் ஜாயின்ட், அவங்க வந்துட்டாங்கன்னா ஓகே. நான் செக் பண்ணுறேன் வெதர் அவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்களான்னு. ஜஸ்ட் கிவ் மீ 5 மினிட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய், நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மனோ, உங்கள் பேர் என்னமோ ஐஎம் செஸ்ட்நட் என்னமோ பேர், அது புரியல. ஹாய் அஸ்வின், ஹாய் ஹாய், அனைவருக்கும் வணக்கம். I'm just waiting for some more people to join. So once they join, அவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் அப்படியே லைன்லேயே இருங்க. ஹாய் ஹாய், எஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சரண். எஸ் ரியலி யூ ஆல் வெயிட்டிங். கேன் யூ ப்ளீஸ் ஆட் மீ ஃபார் 1 செகண்ட் ப்ளீஸ். சரண்க்கு தான் வெயிட் பண்ணுறேன், பட் ஹீ கேனாட் ஜாயின், ஐ டோன் நோ வை. சரண் வந்து ட்ரை பண்ணிருக்காரு ஆன்லைன் வரத்துக்கு. வெங்கட் பிரபு வந்து ஆஸ் யூஷுவல் ட்ராவலிங்கில் இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். சாரிங் சம்யுக்தா, ஏதோ என்னாச்சுன்னா எல்லோரும் லைனில் வர பார்க்குறாங்க, ஆனால் எப்படியோ
கனெக்ட் பண்ண முடியல, அதுதான் விஷயம், வேறணும் இல்லை. வி ஆர் ட்ரைங் டு சரண்னும் அன்னேபிள்னே வருது, ஏன் தெரில. எனக்கும் ஜாயின் பண்ண வைக்க முடியல. ஓகே, கண்டிப்பா சேவ் பண்றேன். போன முறை நடந்த குழப்பம் கண்டிப்பா நடக்காது. உங்களுக்கு சரண் தெரியல, எனக்கு சரண் தெரியல. Try to reopen the live again. Shall I do that? So cut pan to atta. Oh, there it is. There he is. Hi, Uchi. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுல உங்களுக்கு? ஹாய்டா. இப்போ ஒரு நிமிஷம், ஐ நீட் டு கனெக்ட் மை ப்ளூடூத், சாரி. யார கேக்குறாய்? உன் குரல் கேட்டு பிரபு நந்தனம் சிக்னல்ல இருப்பான். எங்கயோ பிரியாணி சாப்பிட்டு இருப்பான், அந்த மாதிரி ஏதாவது மறந்து போயிருப்பான். ஆக்சுவலா நிறைய காமெண்ட்ஸ் பாத்துட்டு இருந்தா எல்லாரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேணும்னா நம்ம பாட்டுக்கு பேசி முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு போயினே இருக்கலாம், அவனை யாரும் கேட்கல. நம்மளுக்கு சும்மா ஒரு காமெடியன் தேவைன்றதுக்காக அவனை கூப்பிடணும், அவ்வளவுதான். என் போன் ஏன்டா செத்து செத்து போகுது? இல்ல இல்ல, அது அந்த ஸ்லீப் மோடுக்கு போயிருது. செய்வோம் செய்வேன், செஞ்சிருவோம். அப்புறம் எப்படி இருக்கு வெதர்? அங்க குளிர ஆரம்பிச்சிருச்சா? முடிஞ்சிருமா? ஏதோ ரெக்கார்டிங் போற மாதிரி இருக்கு. யுகி, யுவர் சவுண்ட் இஸ் நாட் கிளியர். Speak in English so everybody can understand. Sir, I can walk English, talk English, swim English. யாரோ ஒருத்தர் ருத்ர தேஜான் அவர் மட்டும் கேட்டிருக்காரு எங்க வெங்கட் பிரபு. பிரபு பக்கத்துல யாரோ டைல் சீட்ல உட்காந்து அவங்க தான் டைல் பண்றாங்க. டிரைவர் தான் இருக்கும் அது. ஏய், நீ டைப் பண்ணு, நீ டைப் பண்ணு. He could actually log in right now while on his way. He could actually do that.
Why isn't he doing that? Still, you know how Vijay Yesudas is always in the car. Vijay Yesudas, you do a live with him, he's in the car only. அவ எப்பறம் மச்சான் நான் வந்து ஐம் டிரைவிங் டேட் ஐம் டிரைவிங் ஹியர்டா ஒண்ணுல கார் பார்க் பண்ணி வச்சு நிக்க வச்சிருப்பா லைவ் அப்படின்னா வந்து கீழே போயிட்டு கராஜ்ல கார்ல ஏறி உட்காந்து ஏசி ஆன் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஹாய் ரிங்கு. ஜிங்கு வந்திருக்கு. ஹாய் ரீது. ஹாய் எஸ்பி சரண் ஃபேன் பண்டு டயஹார்ட் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப ப்ளீஸ் சே மை நேம். கிரேசி Crazy Barbie. Hi, Crazy Barbie. Oh, addict to Chaz says that I'm very handsome. Hey, these comments are on my face, Ra. Why are they not on your face? Hello, Brown. And sorry, in the இல்லடா தமிழ். ஆகஸ்ட் 15th ஆன்லைன் வி டுயிங் ஒன் சம்திங் ஃபார் மதுவந்தி இருக்காங்கல்ல வைஜி மகேந்திரன்ஸ் டாட்டர். So she, it was her event. நேத்து ஷூட் பண்ணிட்டோம். இட்ஸ் டெலிகாஸ்டிங் 15th நாளைக்கு. மழைவில் ஐ திங்க் 14th அண்ட் 15th இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் டெலிகாஸ்ட் நினைக்கிறேன். நல்லா கட் பண்ணி குட் டர்ன் அவுட். சோனு நிகம் அவங்க எல்லாம் வந்தாங்க. விஜய் பிரகாஷ் அவங்க எல்லாம் அஞ்சலி அஞ்சலி இதழில் கதை எழுது. நான் கெட் டு சீ ஹர். அவங்க அதே பிளைட்ல இருந்திருக்காங்க பட் ஐ டிட்ன்ட் கெட் டு சீ ஹர். வா சவுண்ட் மச் பெட்டர். இது பெட்டர் நினைக்கிறேன். ம் இப்ப கேக்குதா உங்க எல்லாருக்கும் நல்லா? Today my birthday. Happy birthday. உங்க பேரே தெரியல ஆனா ஹாப்பி பர்த்டே. ஷார்டி 1502 ஹாப்பி பர்த்டேங்க சார். ஆடு கிழமில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க சார். இது சிங்கிங் செஷனா இல்ல நம்ம வெறும் கதை பேசலாம்? வந்து காமெடி கதை பேசலாம். நம்ம காமெடி என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளவுதான். என்ன இப்ப வெறும் சீரியஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருக்கும். காமெடி இன்னும் வரல. ஆமா காமெடி இனிமே தான் வரும். அவன் வந்து லேட் என்ட்ரி. இங்க ஒன்னும் வரவே இல்லை. ஏய் அத வெச்சு இப்போ பண்ணி லைவ்ல பேசுறா. அவங்க கிட்ட போன் அடி. இப்போவே போன் அடி அவனுக்கு. இல்ல அடிச்சு லைவ்ல வா. Tamil most of the time, so instinctively we switch over to Tamil, so you'll have to excuse us. Try to catch up. We'll try to speak in English as much as we can, but unfortunately once Prabhu comes in, all English goes out of the wind. So Vijay sir, please. Vijay sir car la enga irukaro avarum wheel start pandravanga ellame ipdi da irpaanga nigra. Vijay sir is on a horse actually. Vijay sir vandu Pondicherry la Hyderabad la he is shooting for Ponniyin Selvan with Maniratnam sir. Or photo onnu potirundar kudira ootiittu irukkar. Oh Ponniyin Selvan nadikiraana? Yes. Wow super super. Venkat is hero of session not comedy. Okay Ramya, we didn't mean to offend you. But engalukku vandu comedy anta ungalku venna hero a irukalam. But that's okay. Sir, share your funniest moment with Yugi sir. அப்படின்னு இருக்காங்க மச்சான். நான் வந்து ஷேர் பண்ணலாமா?
இல்ல நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்கணும் இருந்த, அடுத்து என்ன பிளான்ஸ் கேட்கலான்னு இருந்தேன். இப்ப அதிகாரம் ஆறு மணிக்கு ஃபிளைட் இருக்கு, இந்த லைவ் முடிச்சுட்டு நான் நாலு மணிக்கு கிளம்பி ஏர்போர்ட் போவேன், அதுதான் பிளான். இல்ல மச்சி, நான் என்ன கேட்கணும் வந்தேன்னா, அதிகாரம் வந்து இப்ப திடீர்னு வேற யாரோ லாரன்ஸ் ராகவேந்திரா போட்டோ போட்டு ஒரு போஸ்டர் பார்த்தேன். சோ கதிரேசன் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஹி இஸ் ரெஜிஸ்டர்ட் த டைட்டில். சோ ஐ அம் நாட் கோயிங் இன்டு இப்போ. ஆமா ஆமா, அது வந்து நான் இது வரைக்குமே கான்ஃபிளிக்ட்டுக்கு போகல. சரி, நம்மளுக்கு ரெடி ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெடியா தான், நம்மளுக்கு ரெடியா தான் பார்ப்போம் அப்படின்னா. நான் ஆல்சோ வெப் சீரிஸ்க்கு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, யாருமே வந்து கிளைமும் பண்ண முடியாது. டிவி சீரியல்லயே வந்து ராஜா ராணி அப்படி இப்படின்னு பேர் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, படம் பேர் எல்லாமே வந்து. சோ அந்த அந்த ரூல் வந்து இட்ஸ் ஸ்டில் வெரி ஆம்பிகுவஸ். யாருமே வந்து எதுவும் பக்காவா சொல்ல மாட்டேன்றாங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு நோ. தி ப்ரொடியூசர் கவுன்சில் டசன்ட் நோ, தி ஃபிலிம் சேம்பர் டசன்ட் நோ வாட் தி ரூல்ஸ் ஆர், சின்னத்திரை யூனியன் டசன்ட் நோ வாட் தி ரூல்ஸ் ஆர். சோ இட்ஸ் I can just go ahead and do what I want to do, but otherwise I might probably change. I don't want to fight with the periyalangaloda alla than modigittu irukka mudiyadhu. நம்ம பாட்டுக்கு ஏதாவது டைட்டிலா மாத்த, சரணின் அதிகாரம்னு மாத்தி போட்டுருவேன், அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, அவ்வளவுதான். யாருமே ஒண்ணும் கேட்க முடியாது. லைக் லைக் வாட் யூ செட். ஆமா, ஆக்சுவலி டிவிக்கும் ஓடிடி திங் இஸ் நோ டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் வரப்போறது கிடையாது. யா, ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஐ திங்க் இட் ஷுட்ன்ட் பீ எ ப்ராப்ளம். பட் உனக்கு இப்போ என்ன ஷூட் இருக்கா? முடிஞ்சாது, முடிஞ்சிச்சு, ஷூட் முடிச்சு போஸ்ட்ல இருக்கு. பிரவீன் சார் எடிட் பண்ணிட்டு இருக்கார். ஓகே 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 ஓகே. சோ வாட்ஸ் கோயிங் ஆன் இன் ராம்புட்டான் மீடியா வொர்க்ஸ்? இல்ல, இப்ப ராம்புட்டான் மீடியா வொர்க்ஸோட என்னோட கம்பெனி தான் இங்க ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நியூசிலாந்துல அண்ட் இப்ப அதோட அதுகளோட பேனர் கீழே தான் இப்ப இந்த ரேடியோ ஆரம்பிக்கிறோம், ஓஎம்ஜி. சோ ஓகே, டெல் 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 அஸ் அபௌட் ஓஎம்ஜி. ஓஎம்ஜி வந்து இட்ஸ் நவ் இட்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான், ஆன்லைன் அண்ட் ஆப்ஸ்ல வரும். அண்ட் தமிழ்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 12 கண்ட்ரிஸ் இது வரைக்கும் ஆர்ஜிஸ் வந்து ஒரு 12 கண்ட்ரிஸ்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. ஸோ எவ்ரி கண்ட்ரி வில் ஹாவ் 7 to 8 ஆர்ஜிஸ். ஸோ எப்படின்னா லைக் ஒரு வாரம், ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் ஒரு ஆர்ஜிக்கு ஒரு வேலை இருக்கு. ஸோ 7 டேஸ்க்கு 7 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ஜிஸ் வந்து ஃப்ரம் மலேசியா இருப்பாங்க, 7 டிஃப்ரெண்ட் ஆர்ஜிஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். அது மாதிரி வி ஹவ் ஷார்ட்லிஸ்டட் ஆர்ஜிஸ் ஃப்ரம் யூஎஸ், கனடா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், துபாய், ஸ்ரீலங்கா, இந்தியா, அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், ஃப்ரான்ஸ் அப்படி அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கண்ட்ரீஸ்லேருந்து ஆர்ஜிஸ் இருக்காங்க இப்போ. ஓகே, இன்ஃபேக்ட் நம் உனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ டிஹெச்ஆர் மலேசியாவில் டிஹெச்ஆர் ஆக ஆரம்பிச்சுல இருக்குல்ல, அதில் வந்து ஒர்க் பண்ணி பழைய ஆர்ஜிஸ் ஃபார்மர் ஆர்ஜிஸ் வந்து அதுலேருந்து விஷா, டிஹெச்ஆர் விஷான்னு ஒரு கேர்ள், இந்த காலையில அந்த ஆனந்தா அண்ட் உதயான்னு ரெண்டு பேரும் ஷோ ஒன்று பண்ணுவாங்க. இப்போ நீ போனா போயிருப்பாங்க, அப்படியே ஒன்று இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஸோ தே அந்த மாதிரி ஒரு குரூப். அப்புறம் நம்ம இந்த இங்கே ஆஸ்திரேலியால வந்து நம்ம இந்த எந்த பொண்ணு இருக்குல்ல, மதுமிதா பாட்டு பாடுமே, இந்த சிஸ்டர்ஸ் மதுமிதா அண்ட் சார்ல, அந்த மதுமிதா செட்டில்ட் இன் இதுல ஆஸ்திரேலியால. ஸோ அந்த பொண்ணு வந்து ஷி இஸ் டூயிங் அ மியூசிக் கான்செப்ட்ல ஒரு ஆர்ஜே. ஸோ ஒரு ஷோ விச் வில் பி இன் லைக் மியூசிக் பேஸ்டா இருக்கும். அப்புறம் அந்த கேலடி கண்மணி நடிச்சதுல நீனா அங்கிளோட டாட்டரா, அந்த பொண்ணும், அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு இங்கதான் இருக்குது ஆஸ்திரேலியால. ஸோ ஷி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆர்ஜேஸ். ஸோ வி கெட்டிங் ஃபியூ நோன் ஃபேசஸ், ஃபியூ நியூ ஃபேசஸ் அப்படி. அப்புறம் இன் சம் இன்ஃப்ளூயன்சஸ், இப்ப நம்ம இவா இருக்கல அபிஷேக் ஓபன் பண்ணா, ஆமா, அவன் சென்னை ஓஎம்ஜி குரூப்ல வந்து அவன் ஒரு ஆர்ஜே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எல்லாம் இப்போ டெஸ்ட் டிரான்ஸ்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓஎம்ஜி ஆன்லைன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் லான்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்கெல்லாம் ப்ராப்பரா ஒரு அமிச்சுட்டா போச்சு பார்டர். அப்பதான் ரெண்டு என்ன வேக்சினேட் பண்ணிட்டா நியூசிலாண்ட்ல விட்டுறதா சொல்லிருக்கிறாங்க, பாப்போம். ஓகே, மிதுன் ஷ்வார்ஸ்நெகர் வந்து கேஜே யேசுதாஸ் சார் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியா தாஸ் அங்கிள் வந்து புளோரிடாலயோ டெக்சஸ்லயோ அவங்க சன்ஸோட இருக்காரு. இந்த பேண்டமிக் முன்னாடி அவர் போனது தான், ஒரு இயர் அண்ட் ஹாஃப் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி, அண்ட் ஹி ஸ்டில் இன் தி யூஎஸ். ஆமா,
Hi, S.P. Charan sir. It's very pleasure to see you live. How stay you, sir? Hope everyone at home are fine. Thank you, VP V. Perisetti. Yes, everybody is doing fine. Thank you so very much. ஸ்ரீராம் சக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மச்சி உனக்கு. எனக்கு இங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஆரியன காண்டம் படம் வந்து அன்கட் வருமானு கேக்குறாங்க. வருமே, எப்போ வரும்னு கேக்குறாங்க. They want to see. நாங்க என்ன டேட்டா சொல்றோம்? நாங்க டேட் சொல்றோம் ஆசைப்படுறாங்க போல பாக்கணும், ஆசைப்படுறாங்க. ஆமா, there's a lot of litigation in that, so I will have to figure it out. கம்பெனி ஓனர் வெங்கட் பிரபு வேர், கம்பெனி ஓனர் ஸ்ட்ரீமிங் கக்குஸ் எங்க இருக்கானே தெரியல. தேங்க்யூ சார், சாரதா பிரியா. சோ வந்து அக்டோபர் 1st ஐ ஹேவ் டு பீ இன் ஆக்லண்ட். ஆக்லண்ட், ஓகே. சோ ஓகே, ஃபேன்டஸ்டிக். டேட்டா பிளாக் பண்ணிக்கிறேன். பிசினஸ் கிளாஸ் எல்லாம் தேவையில்ல மச்சி, நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா பிசினஸ் கிளாஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுரு. டெஃபினட்டா, நோ ப்ராப்ளம். வேற அது பிரபுக்கு, பிரபுக்கு வந்து வயா நந்தனம் சிக்னல். ஹாய் ஃப்ரம் மலேசியா சொல்றாங்க சரண் உனக்கு. மலேசியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஹாய் மலேசியன்ஸ், இல்ல நிறைய மலேசியன்ஸ் இல்ல. ஹாய் வினோதினி மேம், கேன் வி டாக் அபௌட் சரண் சார்ஸ் brilliant sense of humor, ma'am. Come on, ma'am. I'm no smarter than you are. Vinodini ma'am is online. Vinodini, you know, actor Vinodini. She is a brilliant actor. Avanga vandirukanga. Ma'am, I don't think you've met Yugendran. Hey, so hey, Vinodini, avangalukku nalla theriyum. Namma we did a New Year show, la? Namma oru periya show nu pannuva. Subbu, Abbas la irundana. Aama. Coimbatore. 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 அப்ப அவங்க எல்லாம் வந்தாங்க நம்ம கூட ட்ரெயின். இல்ல சிவாங்கல் பண்ணாரு ஷோ. ஓ அப்படியா? இந்த நியூ இயர் ஷோல இவங்க எல்லாரும் இருந்தாங்க, ஃபுல் கேங் இருந்தாங்க. சம்ம நைஸ் டு see, நைஸ் டு see. மேம் ஷட் பீ கோயிங் டு ஷூட் இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் அட் ஹோம் அண்ட் வாட்சிங் டூ ஃபுல் ஸ்டாக் ஆன்லைன். யார் அது? லாக்கர் ஒரு யார் அப்ப? தட் வாஸ் நாட் மீன்றாங்கடா வினோதினி மேம். ஹாய் சரத், Sharath is in Sydney. That's earlier Vinodini ma'am. That is earlier Vinodini ma'am. Oh, adu palaya Vinodini amma. Okay, okay. So ipo ivanga pudhu Vinodini pole irukku. Okay, sorry. Amma, she's acting in Adhikaram. She's done a brilliant I'm one of my favorite actors. Fantastic. Okay, okay. Very subtle performance, super perform pannuvanga. So latest sensation paathu kelipittiya machi, Navarasa paathutiya? இல்லடா, எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருது நவரசா பத்தி. சோ ஐ அம் யூசுவலி ஸ்கேர்ட் when all four big directors come together. நோ ஐ அம் ஸ்கேர்ட், அது ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா, ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும், நம்மளுக்கு புரியாது. அதனால வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்க நீ, நான் ஏதோ மரியாதையா சொல்லிக்கிறேன்டா, நீ ஏன்டா அதை குட்டியை போட்டு உடைக்கிற? ஐயோ, இருக்கே scroll up, but மூணு பேர் இந்த ஸ்கிரீன்ல வர முடியும் என்ன? வரணும், நாலு பேர் வரணும். ஓ கேர்க்கா, விபி சார் வந்துட்டாங்க சார். வாங்க சார், சார் சார் ஏய் ரெண்டு பேரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துடலாம் மச்சான். ஆ சொல்லு. இல்ல என்னன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணனா, ஒரு ஒரு இந்த மாதிரி அந்தாலஜி வந்து பண்ணும்போது, இப்போ ஃபீச்சர் ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி அது ஒரு 30 மினிட்ஸ்குள்ளார ஒரு கதை சொல்ல முடியலையோ அப்படின்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எங்க போய் முடிக்கிறதுனே தெரியாம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு இடத்துல போய் அப்படியே பிளாக் ஆயிரும். அதுதான் நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அண்ட்
கௌதமனோட ஸ்டோரி லைன் கூட பார்த்தனா சூர்யாவும் அந்த பொண்ணும் பைக்ல போவோம் பேசுறாங்க 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 பேசிக்கிட்டே இருக்காங்க அவ்வளவு நேரம் பேசுறாங்க அதுல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனா இருந்தா கூட பரவாயில்ல போவான்னு இருந்துச்சு நிறைய அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு நிறைய பேருக்கு அப்படிதான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணல பட் ஐம் ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி இருந்துச்சு அவ்வளவுதான் கனெக்ட் ஆகலையே கனெக்ட் கனெக்ட் ஆகல நீ கனெக்ட் ஆக இன்னொரு கேரக்டரா இருக்கிற மூணு கேரக்டர் பத்தலையடா நெட்வொர்க் இல்லப்பா சாரிப்பா சாரிப்பா ஆபீஸ்ல இருக்க ஆபீஸ்ல தான் இருக்கேன் அப்புறம் ஹாய் ஹாய் வணக்கம் 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 உனக்காக தான் கேட்டுக்கிறாங்க உன்னதான் சரண் ப்ளீஸ் ரோஸ்ட் விபியா அதுதான் டெய்லி பண்ணுகிறாரு இல்ல வச்சு நான் என்ன நவரசா பத்தி பேசிட்டு இருந்தேன் நீ பாத்தியா இல்ல சரண் கேட்டா அவனு பாக்க அதெல்லாம் அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ரொம்ப நேரமா கேட்டுதான் இருந்தேன் தங்களுடைய கருத்து எனக்கு கார்த்திக் நாராயணோட ஜானர் ரொம்ப பிடிச்சது அவன் சூஸ் பண்ணிருந்த ஒரு சைஃபை ஜானர் இஸ் வெரி நைஸ் பட் மத்தபடி எதுவுமே என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல வெங்கட் பிரபு படம் மாதிரி மொக்கையா இருந்ததுல இல்ல வச்சு நான் அதான் சொன்னல என்ன தெரியுமா ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராமிசிங்கா இருந்துச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே போய் அது எங்க போனாங்கன்னா டைகிரஸ் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு எல்லா கதையும் இப்ப நீ சொன்ன மாதிரி அரவிந்த் சாமியோட ஸ்டோரி லைன் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அந்த கார்த்திக் நரேன் நல்லா பண்ணிருந்தாங்க நம்ம மக்களுக்கு எப்படி புரியும் அப்படிங்கறது தெரியல நிறைய இங்கிலீஷ் இருந்தது நிறைய இங்கிலீஷும் இருந்தது அது நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு அது போய் புரிஞ்சிருக்கும் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியல இட் இஸ் கம்ப்ளீட்லி மற்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஓகே தான் பட்டது நீங்க பாக்கலிஸ்டிகேட்டடா நான் பாக்கலன்ட்டீங்க நீங்க அதனால வந்து நானும் அப்படியே சொல்லிருக்கலாம்ல அதுதான் சொல்றேன் நீங்க பார்த்தாலும் பாக்கலன்னு தான் சொல்லுவீங்க அது தெரியும் எனக்கு எந்த பேப்பர்ல நீ வாங்கி படிக்கிற ஓ நீ வந்து தமிழ் பேப்பர் படிச்சிருக்க தெலுங்கு பேப்பர்ல நவரசா வந்து வேற மாதிரி இருக்கு நவரசாலு அதுல பாயசம்னு ஒரு டைட்டில் இருக்காமே ஐயோ பாயாசம் வந்து நாராசம் அதுதான் கொடுமை தாங்க முடியல அதுக்கு என்ன அது வந்து அந்த என்ன இமோஷனுக்குன்னா டிஸ்கஸ்ட் என்ன சொல்லுங்க தமிழ்ல அந்த என்னமோ அது பேரு அருவறுப்புக்கு அது 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 பண்ணணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை ஹீ அந்த ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு வந்து அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் மட்டும் கரிசியில கொடுத்திருப்பான் அதுதான் அந்த ஹோல் கதைக்கு உள்ள டைட்டில் வரணுன்றதுக்காக அந்த மகாகாவியத்தை யாரு இயக்கினார் திரு வசந்த் அவர்கள்
ஓகே நினைக்கிறேன். ஆனா நல்ல நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூ இருக்கு இல்லன்னு சொல்லல, நல்ல ஒரு நம்ம நல்ல நல்லாவும் சொல்றாங்க. அது அத நல்லா எப்படி அத பார்த்தாங்கங்கிறது நமக்கு தெரியல, பிகாஸ் நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல, அந்த மாதிரி படங்கள் நம்ம பாக்குறது இல்லங்கிறதுனால நமக்கு. ஏய் நீ யோசிக்கிறது இல்லன்னு சொல்லு, நீ பார்க்கவே இல்லையே மச்சி. மச்சி சரண் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மச்சி. இது என்ன தெரியுமா, இது எப்படி பாக்கணும்னா, ஒண்ணு வந்து இந்த ப்ளூ சட்டை ரிவ்யூ இருக்காங்கல்ல, அந்த ஆளு ப்ளூ சட்டன் ஒரு ரிவ்யூ, அவன் தான் பெஸ்ட். அவன் தான் பிராங்கான கரெக்டான ரிவ்யூ கொடுத்ததே அந்த ஆள் தான். எல்லாரையும் சொல்ல மாட்டேன். நீ ஏதோ படத்துக்கு மட்டும் இல்ல, அது சர்பட்டை 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 வந்து நல்லா சொல்லு, சர்பட்டை நல்லதா சொல்லியிருந்தாரு, சர்பட்டை நல்லதா சொல்லு. அது ஒண்ணுதான் அவர் எந்த எக்ஸ்பிளிசிட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம. ஆமா இல்ல, அவரு இவ்வளவு வருஷம் ரிவ்யூஸ்ல வந்து ஐ திங்க் எண்ணிடலாம், அவர் நல்லதா நல்லா அப்ரிசியேட் பண்ண படம் வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு நாலஞ்சு படம் தான் இருக்கும் நினைக்கிறேன் மேக்சிமம். சோ அவரோட படத்துக்கு தான் வெயிட்டிங். அவர் ஏதோ படம் பண்ணிருக்காரு இப்போ, ஆனா அவரு டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அத பார்த்தா தெரியும் சத்தியமா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். அவரு இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு பயந்துகிட்டே ரிலீஸ் பண்ண மாட்டாரு. இது வேணா எல்லாரும் லைன் கட்டி நின்னு கிழிப்பாங்க நினைக்கிறேன் அவரை. எல்லாம் இல்ல மச்சி, உதயநிதி வைஃப், உதயநிதி வைஃபா யாரோட வைஃப், ஒரு ரிவ்யூ அவங்க படத்தை பத்தி சொன்னதுக்கு வந்து கிருத்திகா வச்சு கிழிச்சு விட்டு அவரோட சேனல்லயே போய் யூடியூப்லயே போயிட்டு நீங்க எப்படி இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணலாம், நீங்களும் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அப்ப உங்க படத்தை நாங்க ரிவ்யூ பண்ணா எவ்வளவு கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இப்போ படம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிதான் ஆகணும். இப்ப ஒருத்தர் டைரக்டர் வந்து இன்னொரு டைரக்டர் படத்தை வந்து நான் விமர்சனம் பண்ணாம எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா சரி ஓகே, நான் கேவலமா பண்ணேன்னா நீங்களும் அப்படியே சொல்லுங்க, கரெக்ட். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆனா என்னன்னா வந்து ஆனஸ்டா பேசணும் அவ்வளவுதான் தவிர்த்து வந்து உனக்கு ஆளை பிடிக்கல அப்படின்னா வந்து அவன் என்ன பண்ணாலுமே கேவலமா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? தட்ஸ் நாட் ஃபேர். இப்ப எனக்கு வந்து வீக் வெங்கட் பிரபு வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப நல்லா பிடிக்கும், ஆனா அவன் எடுக்கிற படம் எல்லாம் எனக்கு பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காதுன்னு வச்சுக்க, அப்புறம் வேற விஷயம். உங்களுக்கு பேசிக்கலி நான் எடுக்கிற படம் எதுவுமே பிடிக்காது, பிடிச்சதே இல்லையே. அதானே சொன்னேன், அது அப்புறமா என்னடா ரிபீட் பண்றேன், அதை நானே ஒரு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் எடுக்கிற படங்கள் சரணுக்கு பிடிக்காது, அவருக்கு படம் பிடிக்கலன்னா அந்த படம் ஓடிடும். ஓட்டிட்டாலும் உங்களுடைய டைரக்ஷனுக்கு வெயிட்டிங். வரட்டும் வரட்டும் வரட்டும், பாப்போம் பாப்போம் என்ன இவ்வளவு கருத்துக்கள் சொல்ற, நீங்க என்ன படம் பண்ணிருக்கீங்கன்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நான் சொந்தமா கதை எழுதுறது கிடையாது, நான் ஒரு கதை எடுத்துட்டு நான் எடுப்பேன். அவன் மூஞ்சில ரவுண்ட் அடிச்சிச்சு அவனுக்கு, வட்டம் தெரியுது. ஆமா அவனுக்கு நான் பேசுறதுல தலை சுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. என்ன டைம் ஆச்சு போனதுக்கு? உங்களுக்கு எத்தனை மணி கிளம்பணும் நீ? நான் ஒரு 2:30 டா, ஐ ஹேவ் another hour or so. ஓகே ஓகே ஓகே. பிரபு வந்த பாருங்க. உங்களுக்கு தாச்சு. ஆமா. திருப்பி போய் யாரோ வந்து மனோனவனை வந்து கான்வர்சேஷன்ல ஆட் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க. மனோனவா? மனோனா எங்க பிடிக்குது தப்பு? ரொம்ப கஷ்டம், சம்ம சுத்து சுத்திட்டு இருக்கு. வெங்கட் பிரபு சார் முடி எங்க போச்சு? வெங்கட் ப்ரோ எல்லாச்சும் யுவனை அப்டேட் பண்ணுங்க. நீங்களாச்சும் யுவன் அப்டேட் பண்ணு, யுவனை பத்தி அப்டேட் நினைக்கிறேன். பத்தி போச்சு வேற ஒண்ணு. ஓகே, அவர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எதுக்கு விக்னேஷ் சிவன் லிரிக்கு எழுதினாரு ஃபார் வலிமை? ஓ, வலிமை படம் அஜித் படத்துக்கு விக்னேஷ் சிவனை வச்சு லிரிக் எழுத வச்சிருக்காங்கல்ல, அவரை ஏன் எழுத வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லைங்க. அது அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது வந்து அவங்களோட ஐடியா, அது வந்து ஒரு என்ன சொல்றது, பப்ளிசிட்டி ஸ்டின்ட்னு வச்சிங்களேன். விக்னேஷ் எழுதினாரு அஜித் படத்துக்கு அப்படின்னும் போது அது ஒரு
ஆடடா நினைச்சு பண்ணிருக்காங்க. சோ தெலுங்குல ஒரு பாட்டு ஓ மரியா தெலுங்குல பாடும் போது நானும் தேவனும் சிரிச்சு சிரிச்சு திருச்சு போய் சிரிச்சோம். ஏன்னா ஏம் ரத்னம் தெலுங்குல எழுதினாரு, ரத்னம் சாரே எழுதியிருப்பாரு, அவருக்கு வந்து அப்படியே வேணும், அவர் சிங்கிள் பரவாயில்ல. இல்ல மச்சி, அவர் வந்து காதலுக்கு இவ்வளவு பிராங்கா பேசுறது வந்து ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு பேசுறாங்க. எங்களை யாரும் எப்பவுமே சீரியஸாவே எடுத்துக்கிட்டது கிடையாதுங்க, அதனால வந்து நாங்க என்ன வேணாலும் பேசுவோம், நாங்க பிராங்கானா பேசுவோம், பிராங்கானா பேசுவோம். இல்ல அந்த ஓமரியா நீ தெலுங்குல கேட்டனா காதலுக்கு இன்டர்நெட் அதனா அவர் பிரேமிஜின் பிரேமிச்சதானிக்கு பிரேமிச்சதானிக்கு இன்டர்நெட் அப்புறம் வந்து சமுத்திரானிக்கு என்னமோ அப்படிலாம் எழுதுறாரு, என்னென்னமோ எழுதுறாரு. தேவன் வந்து ரொம்ப எப்படா பாடுறது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரத்னம் சார் வந்து இஸ் வெரி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து அந்த டப்பிங் அப்போ வந்து லிரிக் ரைட்டர் வச்சு எழுதியிருந்தா கூட வந்து அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு நான் உட்காந்து பார்த்துருக்கேன். நான் ஏன்னா பாய்ஸுக்கு டப்பிங் பண்ணியிருந்தேன் நான், தெலுங்குக்கு சித்தார்த்துக்கு. ஓ ஓகே. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க நிக்க வச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க, டைலாக் ரைட்டரும் ஸ்ரீராமகிருஷ்ணன் சாரும் ரத்னம் சாரும். சிங்கே இருக்காது, ஆனா வந்து ரத்னம் சார் அப்படி இன்சிஸ்ட் பண்ணுவார், இல்ல இதுதான் பேசணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு. அது நம்ம சமாளிச்சு வந்து எப்படியாவது சமாளிச்சு நம்ம அதுக்குதான் நீ டப்பிங் ஆர்டிஸ்ட் சமாளிச்சு பேசிடு அப்படின்னு. சரி ஓகே சார். ஐயோ யாருக்கு, எந்த யாருக்கு வாய்ஸ் அது? சித்தார்த்துக்கு. ஐயோ, நான் பாக்கணும் பாக்கணும் பாக்கணும். தெலுங்குல பண்ணிருப்பேன். ஒரு கண்ணுல மட்டும் போதும் கிரவுண்ட். யார் அங்க சீக்கிறாங்க உங்க வீட்டுல? சின்ன சின்னது தர்ஷன், சின்னது. ஓ, இரு கூட்டிட்டு வர்றானே, கூட்டிட்டு வர்றாரு. அந்த விபி சார் ஆட் பண்ணிட்டோங்க, அவர் தான் வர மாட்டேங்கிறாரு, அவர் சிக்னல் சரியில்லை அவர் ஆபீஸ்ல. டேய், ஜஸ்ட் ஸ்விட்ச் டு 4G டா. பிரபு, யூ ஷட் ஸ்விட்ச் டு 4G. வந்துட்டேன், ஐ அம் ஆன் 4G. தேங்க் யூ மக்களே, என்னை வந்து திரும்ப ஆட் பண்ண சொல்லி நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரபு சாப்பிட்டியா? என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? தமிழ் தெரியுமா? தமிழ் பேசுவீங்களா? Say something. Hey, I don't know Tamil. You don't know Tamil. What does dad speak to you in? He speaks to you in Tamil or in English? He doesn't English. But your appa doesn't know much English. No, he does. No, he doesn't. எங்க வீட்டு குழந்தைய பாருங்க. Hey, see the another uncle there. Hi. Say hello. That's his name is Prem. Hi Prem ji. Hello, என்ன சொல்ற அவனுக்கு? அது விட்டுரும் விட்டுரும் ப்ளூடூத் விட்டுரும். You should show this to uncle. This Hi, uncle. Prem. Okay, you go carry on, watch your cartoon. Bye bye. Thank you for coming. Bye darling. Prem ji, அவனுக்கு கார்ட்டூன் பார்க்க போறோம். டேய், உனக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏதா பேசிட்டு போடா. ஏய் பிரேம் ஜி, லைவ் வர மாட்டான்னு சொன்னான், வர வச்சிட்டான் அண்ணகாரன். அதான் தெரியுது. வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா ஜாலியா இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே நைட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பார்ட்டி பண்ணுங்க, வேற லெவல் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு சண்டே ஃபுல்லா. ஏய், என்ன பிராண்ட்னு சொல்லணும் நீ? உன்னோட ஸ்டைல்ல அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் அவங்க என்ஜாய் பண்ணுங்க. பட் தட் பர்சன் கட் தட் லக்கேஜ். கே ஃப்ளாகர். சரி, பேசுங்க ஜாலியா. பை டா. Bye. Bye. Thanks. Thanks for the love. Talewa. Thank you, bro.
சரி போடா. அவனை வந்து அன்னைக்கு சொன்ன, டேய் ஒரு நாள் லைவ் வாடா அப்படின்னு. சாரி நான் லைவ்ல போறதில்லை யோகி, ஏதோ நோ நோ அப்படின்னா கடைசியில இன்னைக்கு லைவ் வந்துட்டான். அவனுக்கு அதான் அவனுக்கு அந்த இதெல்லாம் ஒழுங்கா பண்ண தெரியாது, அதனாலதான் கூப்பிட்டு கரெக்டா வந்தா கூப்பிட்டு வந்துட்டான். அவன் திடீர்னு யூடியூப்ல வந்து ஒரு லைவ் வந்துடுறான். யூடியூப்ல போயிட்டு எல்லாரையும் வாருங்க பாருங்க சொல்லிட்டு. எப்போ லைவ் வரானே தெரியலடா, பயமா இருக்குடா. அவன் கூட வரைக்கும் போது திடீர்னு போன் எடுத்தாலே பயமா இருக்கு, ஐயோ சொல்லாம. அப்படியே லைட்டா கிளாஸ் யாரா கிளாஸ் கையில வச்சுருமோ வந்துருவான் போல லைவ், ஹலோ அப்படின்னு வந்துட்டான். ஒரு டான்ஸ போட்டு ஒரே கூத்து பண்ணிட்டான். ஐயோ அந்த நீ அந்த குரூப் சாட்ல அவன் போடுற வீடியோ தான் இதுல பயங்கரமான வீடியோவா இருக்கு. யார் யார் எப்ப பார்த்தாலும் சண்முகம் தான் மாட்டான். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக். ஓகே, இது என்ன ஆப் மாதிரி பண்றியா? பீப்பிள் கேன் டவுன்லோட் திஸ் ஆப் ஆன்லைன்ல இருக்கும் ஆப். ஆமா, கூகுள் இதுல என்ன ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் வெப் ஆப் மாதிரியா? ம், இல்ல இதுலயும் வரும், ஐஓஎஸ்லயும் இருக்கும் ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கும், கூகுள் பிளே ஸ்டோர்லயும் இருக்கும். இப்பதான் அந்த அலெக்சா வேற இப்ப கேக்குறானுங்கல்ல, அந்த அலெக்சா ஸ்கில். ஓகே, இந்த அலெக்சா அப்புறம் என்னமோ இன்னொரு இது இருக்கே பிளேயர் மாதிரி, ஸோ அதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்றாங்க டீம். அது ஓகே மச்சி, அது பின்னாடி போயிட்டு தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் என் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்படி ஹாய் சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க எப்ப ரிலீஸ். எனக்கும் தெரியும் அது என்ன சொல்லுவாங்க, அது பேரு வவல்ஸ் இல்ல சி, அதுக்கு இது ஒரு அஜித் சார் படம் அது வலிமை. வல்லினம் இடையினம் மெல்லினம், அது வந்து ஒன் டைப் ஆஃப் இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தைகள் மாதிரி, ஏஇஐஓயூஸ் சொல்ற மாதிரி. இது வந்து தமிழுக்கு பயங்கரமா இருக்கு. சோனில இருந்து கமிங் 27th August. அதாவது வந்து இது ஆந்தாலஜின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் இட்ஸ் ஒரு ஒரு கதைக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். டைரக்டர் சிம்புதேவன் தான் பண்ணியிருக்காரு. ஒரு கதைக்கு ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர், யுவன் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்ல, சந்தோஷ் ஒரு படத்துக்கு, ஜிப்ரன் ஒரு படத்துக்கு, அப்புறம் சாம்சிஎஸ் ஒரு படத்துக்கு, ஷான் ரால்டன், பிரேம் எல்லாம் ஒரு, அதே மாதிரி கேமராமேன்ஸும் அதே மாதிரி வந்து 6 cameramen, 6 editor. ஸோ It's come out good. It's, it'll be a very or புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் மக்களுக்கும் பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இட்ஸ் கம் அவுட் குட். அப்புறம் வந்து பிபினா மங்காத்தா 2 அப்டேட். மங்காத்தா 2 அப்டேட் என்ன சொல்றது, இப்ப வந்து முதல் வலிமை படம் முடிச்சு அதுக்கப்புறமா வந்து அஜித் சார் இருக்கு. அஜித் சார் தான் சொல்லணும் இப்ப பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கறது கண்டிப்பா சீக்கிரம் சொல்லுவார்னு நினைக்கிறேன்.
அப்புறம் வந்து உங்களை மாதிரி நானும் வலிமை அப்டேட்டுக்கு தான் வெயிட்டிங்கு. ரெண்டாவது சாங் ரெடின்ற மாதிரி சொல்லியிருந்தான் இவனு, அதுக்கு வெயிட்டிங்கு. அப்புறம் வந்து மாநாடு அப்டேட் கேட்குறாங்க மச்சி. மாநாடு மாநாடு பேசிக்காக வந்து இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்ஸ் வி நோ த எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் அப்புறமா தான் வந்து ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அவங்க ஃபேன்ஸ் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ஆசைப்பட்டதுனால வந்து முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று மேரேஜ் ஆயிலான்னு சொல்லி ஒரு சாங் விட்டோம். அதுக்கப்புறமா வந்து டு கம் பேக் வித் அதர் சாங் வி டோன்ட் நோ எட். இப்போ திரும்ப தியேட்டர்ஸ்லாம் செப்டம்பர் 15th அப்புறமா தான் வந்து தியேட்டர்ஸோட ஸ்டேட்டஸே கவர்மெண்ட் இஸ் கனு டிசைட் வெதர் டு ஓப்பன் ஆர் நாட் அப்படிங்கறது வந்து செப்டம்பருக்கு மேலே தான் சொல்லுவாங்க. இப்போ தியேட்டர் ஓப்பனே இல்லையா? இல்லை இல்லை தியேட்டர்ஸ் இல்லை. There's no theaters. It's been... theaters lang closed. So, kapra na solluvanga. So, anyway, I don't know. Eppadi periya padangal la eppadi survive panna porom appingiradhu theriyala. Paapom. Party mudinjathu. Party film vandu censor panni kuduthaachu. I think producer da ipo irukra situation la eppdin theriyala. It's a big budget film. Konjam palasavum aayittadunala vandu eppdi avaru release pannuvaaru eppdi panna poraangaendru theriyala. So hopefully everything எல்லாம் சரியா வரணும்னு நினைக்கிறேன். பாப்போம் கடல் புண்ணியத்துல ஏதாவது வரணும் வரும். சரண்ணா நீங்க உங்களோட வெப் சீரிஸ் முடிச்சிட்டீங்கல்ல ஃபுல்லா? இப்ப ரீசெண்டா ராஜேஷ் ஷூட் முடிச்சிட்டான், இப்ப எடிட்ல இருக்கு. இல்ல சின்ன பேட்ச் வர்க் தான பண்ணீங்க, போஸ்ட் சைமல்டேனியஸ் போயிட்டு தான இருந்துச்சு இல்லையா? அது முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரீட் எடிட் பண்ணலாம்னு பாக்குறேன். அது 7 எபிசோட்ஸ் 6 எபிசோட்ஸ் ஆக்கலாமா அப்படின்னு. என்ன டியூரேஷன் ஒண்ணு அது வேரி ஆயினேக்குது, அதனாலதான் இது அபவுட் 30-35 மினிட்ஸ் வருது. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முன் நடந்தது ரீகேப் அதெல்லாம் இருக்கு, டைட்டில்ஸ் அதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டு இன்னும் இன்சர்ட் ஷாட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ஆட் பண்ணாவே வந்து உங்களுக்கு 32-35 மினிட்ஸ்க்கு வருது. ஸோ ஐம் ட்ரைங் டு சி இஃப் ஐ கேன் பிரிங் இட் டவுன் டு 6 எபிசோட்ஸ். கான்டென்ட் டைட்டா இருக்கு, பட் ஸ்டில் வாண்ட் டு சி இஃப் வி கேன் டூ தட். அந்த ஒரு ரீவர்க் ஒன்னு பண்ணணும்னு பாக்கலாம். பட் உனக்கு வந்து பிரைம் அமைச்சு உன்னோடது அதிகாரம். நான் ஒண்ணுமே இல்லடா, எதுவுமே இல்ல, நான் பண்ணி வச்சிட்டேன், போய் மார்க்கெட் பண்ண போறேன். பட் இப்ப இப்போதைக்கு எதுல நல்ல ரீச் இருக்கு? இப்போ ஓடிடில டேய் நான் ஐ சப்ஸ்கிரைப் டு Amazon, Hotstar, Netflix and Disney Apple TV Plus பண்ணியிருக்கேன். ஆஹா இன்னும் லான்ச் ஆகல. சோனி லிவ்ல வந்து இன்னும் நம்ம தமிழ் கான்டென்ட் பெருசா வரல. தமிழ் கான்டென்ட்ங்கிறதுக்கே வந்து பெருசா எதுலயுமே வரமாட்டேங்குது. சம்மன் லைக் இப்போ ஒரு பெரிய ஆளுங்க மட்டும் இப்போ நவரசா இதுங்கெல்லாம் பார்த்தேன்னா தேர் கம்மிங் டு நெட்ஃபிளிக்ஸ் ஆர் தே கோ டு அமேசான். சோனி லிவ்ல ஏதோ ஒரு சீரியஸ் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. நடுவுல எம்எக்ஸ் பிளேயர்ல வந்து இவங்க பண்ணாங்க, அந்த ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய இந்த அந்த ஷோன்னு வந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அதுல எந்த கான்டென்ட்டுமே தமிழ்ல வரல. இவங்க எல்லாருமே வந்து தமிழ்ல லான்ச் பண்ண போறோம், பெருசா பண்ண போறோம், வி ஆர் லுக்கிங் ஃபார் கான்டென்ட் அப்படின்றாங்க உள்ளே. பட் ஐ டோன்ட் சீ மச் தமிழ் கான்டென்ட் கமிங், ஒன்லி மூவிஸ். ஒரிஜினல் ஓடிடி கான்டென்ட் வெப் சீரிஸ் வந்து பெருசா வரல. இப்போதைக்கு பிரைம்ல கொஞ்சம் தமிழ் படங்கள் டைரக்ட் படங்கள் வந்து பிரைம்ல மட்டும் தான் இருக்கு. மத்தபடி ஐ டோன்ட் திங்க் சொன்ன மாதிரி. நான் நேத்து வந்து இந்த படம் பார்த்தேன், இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்ச ஒரு இது ஒரு படம் ஒண்ணு, திட்டம் சம்திங் இது ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல ட்ரை பண்ணியிருந்தேன். லைக் ஜெண்டரே மாறுற மாதிரி ஒரு கேரக்டரா, ஒரு கேர்ள் வந்து காயா ஆகிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மாறுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான். சம்திங் ரொம்ப என்ன சொல்ற தைரியமா எடுத்திருப்போம் ஆக்சுவலா தமிழ்ல அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வருதுன்றது வந்து அதெல்லாம் ஆமா அதெல்லாமே வந்து என்னன்னா துணிஞ்சு வந்து ஓடிடில இறங்கலாம். நீ பாத்தியா மச்சி திட்டம் 2 பிளான் B? இல்ல இன்னும் பாக்கல.
இல்ல ரொம்ப டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க அந்த பொண்ணும் நினைக்கிறா ரொம்ப நல்லா அடிச்சிருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷும் பட் ஃபண்டாஸ்டிக்கா அந்த கான்செப்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு நேத்து கூட நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு நெட்ரிகன் ஆயிருக்கு நயன்தாரா அவங்களது வந்துட்டு நம்ம எப்போ நம்மள பார்ட் த்ரீ பார்ட் த்ரீ பார்ட் த்ரீன்னு கேட்டுட்டே இருந்தானுங்க எல்லாரும் இது பார்ட் த்ரீ ஒரு மூணு பேர் மட்டும் வந்து ஜாலியா ஒரு பேசுறது அவங்களுக்கு நம்ம பாடணும்ன்ற அவசியம் கூட இல்ல பேசினா நீங்க பேசிட்டே இருங்க சார் எங்களுக்கு எங்க வீட்டுல நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குன்றாங்க எல்லாரும் ஏதோ எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு என்னன்னா இப்ப இந்த ஐ திங்க் இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய டிப்ரெஷன்ன்றதை விட நிறைய இப்பதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ ஐ திங்க் அதை பார்க்கும் போது எல்லாருக்கும் நம்ம பேசுறதா கேட்கும் போது அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் நம்ம ரெகுலரா பேசிட்டே இருந்தோம்னா அப்புறம் பேசுறது கொண்டுமே இருக்காது போல இருக்கு மச்சி we all have to meet up நீ நம்ப மாட்டேன சத்தியமா வந்து இன்னைக்கு வந்து என்ன பேச போறீங்கன்னு கேட்டா பசங்க ரெண்டு பேரும் தெரியலடா என்ன பேசுறதே தெரியல ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அதே நாங்க ஏதோ ஒன்னு ஆரம்பிப்போம் எங்கேயோ போவோம் அது ஒரு டாபிக்கா மாறிடும் அப்படின்னு எப்படி நீ சொன்ன மாதிரி இப்ப மீட் பண்ணி தான் அனுப்பல பிரபு வந்ததுக்கு அப்புறமா பிரபு படங்கள் ஒரு டாபிக்கா இருந்தது பிளாக் டிக்கெட்டோட அப்டேட் எப்ப கொடுக்க போற மச்சி அந்த புதிய பரிமாணம் பிளாக் டிக்கெட் புதிய பரிமாணம் வெரி விரைவில் அதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆயிடுனே நான் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மந்த் எண்ட் குள்ள ஷுட் என்னது கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அது என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் பிளாக் டிக்கெட் அது ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு சின்ன ஆப் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மக்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சோ வர்க்கிங் ஆன் இட் சும்மா லைவ் இன்ஸ்டாகிராம்ல வந்தாவே போறமே அந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி லைவ் தான் இது லைவா செய்யிறதுக்கு தான் என்ஜாய் பண்றதுக்கு தான் சோ அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் வந்து லான்ச் பண்ணலாம் இன்னும் அது முழுமையா சொல்றதுக்கான டைம் இல்ல அதுதான் அதுதான் கேட்டேன் அதான் எப்ப எப்ப அனௌன்ஸ் பண்ண போறேன் இப்ப என்னோடது வந்து அக்டோபர்னு சொல்லிட்ட மாதிரி உன்னோட எப்போ வந்து இந்த மந்தே லான்ச் பண்ணிடுவேன் மச்சி இந்த மந்தே லான்ச் பண்ணிடுவேன் ஸ்லோவா வில் ஸ்டார்ட் எவ்ரிதிங் இல்லனா விநாயக சதுர்த்தின்னு பிளான் பண்ணிருக்கேன் இன்னும் தெரியல இன்னும் கன்ஃபார்மா தெரியல கிரேட் சோ யுகி வந்து எனக்கு 1 தேதி டிக்கெட் அனுப்புறான் மச்சான் அக்டோபர் 1 தேதிக்கு எனக்கு டிக்கெட் அனுப்புறான் உனக்கு அனுப்புறானா இல்ல இல்ல இல்லையே இது எப்போ நடந்தது நீ வராதப்போ ஒரு டிக்கெட் தான் இருந்துச்சு ஒரு இடம் இருக்குதா இல்லடா பிபி கிட் எல்லாம் போட்டு வரணுமா சோ பிபி கிட் உள்ள உட்காந்துக்கலாம் அப்போ புதுசா ஒரு வைரஸ் வந்திருக்கு புதுசு புதுசா வருது எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல முடியவே முடியும்னு பார்த்தா இது முடியவே மாட்டேங்குது ஐயோ எவனும் மாஸ்க போட மாட்டேன்றான் எவனுமே வந்து இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்றானுங்க வரதான் செய்யும் அது தயக்கமோ அந்த மாஸ்க போடுறதுக்கு புரியாம இருக்கு மாஸ்க மாஸ்க் மாதிரி போடணும் ஆமா அது போட்டுக்கிட்டு இங்க போட்டுக்கிறானுங்க கழுத்துல அது என்னத்த செய்யறானுங்களே தெரியல
பட் இப்ப சென்னை கேசஸ் எவ்வளவு இருக்கு பரவாயில்லையா ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளா ஏதோ லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சென்னையில தமிழ்நாடுல மலேசியால ரொம்ப மோசமா இருக்கு மச்சி இப்போ ஆக மோசம் வந்து மலேசியா தான் இப்போ வந்து மலேசியால வந்து எவ்ரி டே 20,000 கேசஸ் அப்பா இப்பதான் பவித்ரா சிஸ்டர் பவித்ரா ஹஸ்பண்ட் பையன் மூணு பேரும் கோவிட் மூணு பேருக்கு இருந்து இப்பதான் குவாரண்டைன் முடிஞ்சாங்க மூணு பேருக்கு கோவிட் வந்துருச்சு அவங்க அங்க அவங்க இருக்கிற அந்த கிளாங்ல வந்து நிறைய கேசஸ் அவங்க இத்தனைக்கும் இவங்க எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டு சுத்தினாலும் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியலன்னு எல்லாம் அங்கங்க போயிட்டு தான் இருக்கு இத்தனைக்கு they been locked down for little more than a year and a half ஆமா 1.5 வருஷத்துக்கு மேல லாக் டவுன்லயே இருந்திருக்காங்க அவங்க ம் ஏகப்பட்டது லெவல் அத வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு எனிவேஸ் ஓகே ஆல்ரைட் गाइस சரணுக்கு ஃளைட் வேற இருக்கு மச்சி அவ வேற போயிட்டு அவ ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பணும் தேங்க்ஸ் மச்சி தேங்க்ஸ் சரண் தேங்க்ஸ் பிரபு थैंक यू ஓகே गाइस இது OMG சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிறைய புது இனிஷியேட்டிவ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க a lot of entertainment is on the way enjoy ஆமா மாஸ்க் போடுங்க என்ன உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப லவ் நான் உங்களுக்கு ஐயோ என்ன லவ்வா வருது உங்களுக்கு ஏய் மச்சி சரண் வந்து இப்ப ஏகப்பட்ட ஃபேன் பேजेस வேற இருக்குடா நீ வேற நீ போய் பார்க்கணும் நீ இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஒரு ஒரு 100 150 ஸ்டான் பேजेस இருக்கும் ஒரு நிமிஷம் சின்ன வயசுல நீங்க என்ன அனுபவிச்சீங்க அப்ப யூத் ஒண்ணுமே இல்ல என்ன அனுபவிச்சீங்க யூ ஹேவ் டு ஏஜ் யூ நோ பியூட்டிஃபுல்லி அந்த மாதிரி அப்படி இருந்தா தான் வந்து இப்படி யூனோ யூத்தா இருக்கணும்ன்றாரு ஆமா 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 யூத் அவர் எப்பவுமே யூத் பார் சின்ன பைய மாதிரி இருக்காரு இருக்கதுலயே அவர்தான் மூத்தவர் நம்ம மூணு பேர்ல பார் அவர்தான் நம்மளோட சீப் என்ன தர்றாரு நான் தான் உன்னை பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க மச்சான் முடி கொட்டுதே ஆனா முடி வளருது மால் நீ பாத்து திட்ட போது இப்போ இல்ல 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 ஒரே பொண்டாட்டினால முடி இவ்வளவு இருக்குன்றான் சரி வச்சி ஓகேடா ஓகேடா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் வச்சி ஹேவ் சேஃப் ஜர்னி பாய் பாய் நீங்க எல்லாம் போட்டீங்களா நீ போட்டே மச்சி நீ ரெண்டு டோஸ் போட்டியா ஓகே நான் ஒண்ணு போட்டேன் இந்த நெக்ஸ்ட் வீக்ல நானும் போட்டுறேன் இல்ல நிஜமாவே போய் வேக்சினேட் பண்ணுங்க அத பத்தி யாரும் யோசிக்காதீங்க ரொம்ப எல்லாம் பயப்படாதீங்க போய் பண்ணுங்க ப்ளீஸ் கேட்க போறது கிடையாது போய் வேலையா பார் போ எவனும் கேட்க சும்மா ஏதோ சொல்றோம் அவ்வளவுதான் ஓகே பாய் 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 என்ஜாய் 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 ஹேவ் ஹேவ் a nice weekend பாய் 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 Thank you so much, anevarukkum. Thank you so much for joining. There are people who don't understand Tamil, but you guys were, you know, like waited for Charan and Venkat Prabhu, and you've been online until now. Thank you so much. Please start following this OMG Tamil and support us. And we will be launching this radio soon, and it'll be live. We are live already. We are just. Having a test transmission now, and we will be officially launching this radio station.